கேசரி பண்ண போறோம் அந்த கேசரிக்கு நம்ம வந்து கலரிங்லாம் எதுமே யூஸ் பண்ண போறது இல்ல பெரியவங்க சின்ன பசங்க எல்லாம் சாப்பிற மாதிரி ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நான் வந்து 12 வகையான பொடி வகைகளோ இன்ஸ்டன்ட் மாவு வகைகளோ சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல் உங்களுக்கு தரேன் அதுல ஆர்டர் பண்ணீங்கன்னா कोरियर மூலமா உங்க வீட்டுக்கே உங்க வீடு தேடி வரும் அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வரும் அத வந்து உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க 50 ml அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊத்துனீங்கனா கேசரியோட டேஸ்ட் கெடுத்துறோம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் வாசனை இல்லாத எண்ணெய் நீங்க ஊத்திக்கங்க 1/2 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க முந்திரி பருப்பு போட்டுக்கங்க தண்ணி இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து திராட்சை போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு 250 ml அளவுக்கு கோதுமை ரவையை இந்த நெய்லயே போட்டுறலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு போடுங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க இல்லனா கருகி போயிடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு நல்லா பூத்து நல்லா வந்திருக்கு பாருங்க इतमारी कैसरी वो ओटाम वो इन ना इन पड़े सुड वच तीर और टम्लर अलव के रवेना मूं टम्लर अलव के तीय को स्लो फ्लेम वैसे ऊटें मेल से நாம கொஞ்சமா உப்பு போட்டுட்டோம் அப்படினா என்ன ஆகும் இனிப்போட அளவு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமா salt போட்டுக்கலாம் பாருங்க தட்ட வச்சு மூடி வெச்சிரலாம் இது ஒரு 2 3 நிமிஷம் வெந்தா போதும் ஏனா இது நல்லாவே வந்து இதல நல்ல நெய்ல வறுத்துட்டோம்ங்கறதனால 3 நிமிஷம் நல்லா வேகட்டும் கோதுமை ரவை அப்படிங்கறதனால இது கொஞ்சம் கஞ்சி கஞ்சி பதமா இருக்கும் மேல தெரிக்கும் அதனால ஸ்லோ பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கங்க நல்ல பூ மாதிரி நல்லா வெந்திருச்சு நம்ம ஊத்துற தண்ணியும் கரெக்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து கேசரிக்கு தண்ணி கரெக்டான அளவுல இருக்குன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவைக்கு 1¼ அளவுக்கு நான் வந்து சக்கரை நாட்டு சக்கரை போடுறேன் जम्मू पाक सूडा पाक तला तलामारी हाट वीव सायंत्र ने कैसरी वो उगे करंडिये ओटाम ना वो इनकी ना इन पड़पे और कल मूड अलव के पैनापल एसन ऊत्में रोस वाटर ऊतल पैनापल वनला एसन एना ऊतल कुछ ऊतिक ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் இதல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க நெய் வந்து இதல சேர்த்துக்கங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏனா இதுவே உங்களுக்கு கரெக்ட்டா தான் இருக்கும் கேசரிக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கும் பாருங்க நல்ல ஜம்முனு வந்திருச்சு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சிருக்கதெல்லாம் எடுத்து இதல போட்டுடலாம் और निम्स मट मूड़ वी स्टव आफ पड़ी और निम्स कल्ची नहीं परीपा ना टेस्टा करंडिये ओटाम ना वो कोलोड़े मेतड नहीं रोम अमर इकल एपड़ी अब ना वो पात्र ओटाम ना जम्मन ना वर्ग इन
ஊற்றின நெய்யும் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இனிமேல் நம்ம வீட்டில் வந்து நம்ம வெள்ளை கேசரியே பண்ண மாட்டோம், இனிமேல் நம்ம நாட்டு சக்கரை வச்சு தான் இந்த கோதுமை கேசரி பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கரண்டிலே ஒட்டாம நல்லா வந்திருக்கு பாருங்க. நம்ம வீட்ல இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம அந்த கேசரி வந்து நல்ல பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டா கரண்டிலே ஒட்டாம அல்வா மாதிரி எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல சொல்லிருக்கேன். அதே மாதிரி இந்த கேசரியை உங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு சமையல். தேங்க்யூ.